வந்து விஜயை இவ்வளவு இதை நோண்டு தெரிகிறீர்கள். இவ்வளோ தமிழருக்கு விஜய் இவ்வளவு உதவிகளை செய்திருக்கிறார். வீடெல்லாம் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கீங்க, இப்போ தான் பெயிண்ட்டுகள்லாம் அடிபட்டு பெரிய அமர்க்களமாக நடைபெறுது. ஒருவேளை விஜய் வரத்தான் போகிறாரோ? பாப்பா, நாங்களும் விஜய் வாரா ரெண்டு போலம் போடுறீர்கள், இவ்வளோ உள்ளியெல்லாம் நல்லாக்கி போட்டு போயிடும், இவ்வளோ உள்ளியலுக்கு உதவி செய்யணுமென்றதை பாப்பா. தளபதி விஜயனுடைய மாமனார் பெயர் வந்து சொர்ணலிங்கம். அவங்களோட சகோதரர் தான் இந்த வீட்டில் இருந்தவங்க, வேலுப்பிள்ளை என்றவங்க. என்ன மனைவி இந்த ஈழத்தில் பிறந்த வேண்டாம், ஈழ மக்கள் இவ்வளவோ கஷ்டப்படுற இன்னும் அவையலுக்கு உதவியெல்லாம் செய்யலாம் தானே. அருள்னு சொல்லிப்பாங்க, இது செய்கிறாங்க, மோட்டர் பைக் எதாவது செய்கிறாங்க. என்னது அது? சரி, அவன் இங்கே வந்தா இங்கே இந்த இந்த வண்டியில எல்லாம் இந்த இவ்வளவோ பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்குது, அது பண்ண இல்லாமல் அதில் எல்லாமே முன்னேற்ற வழி செய்தால் நாங்கள் உதவிட எத்தனையோ பாராட்டுகள் செய்வோம். உறவுகளுக்கு வணங்க. நாங்கள் தற்போது இலங்கையினுடைய ஜாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய சித்தங்கனி என்ற பகுதியிலான் இருக்கிறோம். ஏன் இங்கே நாங்கள் வந்திருக்கோம்னா, இங்கே தான் நடிகர் விஜயினுடைய மனைவியினுடைய பூர்வீகமான வீடு இருக்கிறதா சொல்லப்படுது. சித்தங்கனி என்ற பகுதியெலாம் இருக்கிறதா சொல்லப்படுது. நாங்கள் இப்போ இந்த சித்தங்கனி சிவன் கோயிலுக்கு முன்னிற்கக்கூடிய சந்தியில் தான் நாங்கள் நிற்கிறோம். அந்த சிவன் கோயில் பாதை ஊடாகத்தான் சென்று அந்த தளபதி விஜயினுடைய மனைவியினுடைய வீடை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து அந்த சித்தங்கனி சிவன் கோயில் என்னன்னு அதன் பேர் பல தான் இருக்குது. இதுக்கெல்லாம் போகணுமா? நான் அப்படியே போய் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கு தான் இந்த சேனலை முதல் முதலாக பார்க்குறீங்கன்னா, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இப்போ வந்து அந்த ஊர் மக்கள் சொல்லிச்சு, நம்ம வந்து சில யூடியூபர்ஸ் வந்து தவறலாக இந்த வீடைத்தான் விஜயினுடைய மனைவியினுடைய வீடுன்னு சொல்லி காட்டிட்டு மட்டும், அது தவறண்டும், இது வந்து வேறு ஒரு ஆளோட வீடுன்னும், இதை வந்து தவறுதலாக சில யூடியூபர்ஸ் வந்து விஜயினுடைய மனைவியினுடைய வீடுன்னு சொல்லிட்டு மட்டும் சொல்லிச்சினோம். இன்றைக்கு நாங்கள் அந்த ஊர் மக்களோட கதைச்சு எது உண்மையான தளபதியினுடைய மனைவியினுடைய வீடு, அதாவது தளபதியினுடைய மாமியார் மாமனார் வீடு எங்கே இருக்குன்றதான் நாங்கள் இன்றைக்கு காட்டப்போகிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இந்த ஒழுங்கைக்கெல்லாம் போகணும்னு சொன்னேன், அப்படி நாங்கள் நேராக போய் பைக்கில் போயிட்டு அப்படியே போய் பார்க்கலாம். இப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தளபதி விஜயின்ற வீடு யாழ்ப்பாணத்தில் இருக்குதான்றதே பெரிய ஒரு அதிசயமாக இருக்குது. இங்கே இருக்க மக்களுக்கும் தெரியலை, நாங்கள் நிறைய பேரை கேட்டு பார்த்தோம், தெரியலை. எல்லாருமே எங்களுக்கு தெரியலை தெரியலைன்னு சொல்லிக்கணும். இதில் ஒரு அக்கா இருக்கா, கேட்டு பார்க்கலாம். அவள் அக்கா தெரியுதாண்டு. அம்மா, இந்த விஜயின்ற வைஃப்ன்ற வீடு எவ்வளோ இல்லையம்மா? விஜயின்ற வைஃப்ன்ற வீடு? சரி, ஓகே. அந்த அக்காவுக்கு தெரியலையாம். நான் பைக்கை விட்டுட்டு அந்த கோயிலில் வேலை நடக்குது, யாருக்கும் அங்கே இருக்கிறாக்களா யாருக்கும் தெரியுமான்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம். இதுதான் இந்த சித்தங்கனி சிவன் கோயில். பார்த்தீங்கன்னா தெரியும், சிவன் கோயிலில் வேலையை நடைபெற்றிருக்கு. அங்கே இருக்க யார்டையும் கேட்டு பார்க்கலாம், தெரியுதாண்டு. தெரிஞ்சால் நாங்கள் டிரெக்டாக அந்த வீட்டையே போகலாம், எல்லாரும் நின்று கேட்க தேவையில்ல. நாங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட அந்த கோயிலுன்ற அந்த திருப்பணி வேலையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆக்கட்ட கேட்டிருந்தோம். அவங்களுக்கு தெரியலை இதுக்கு தளபதி விஜயனுடைய மாமனார் வீடு இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியலை. நாங்கள் நேராக போய் பார்க்கலாம். இந்த எப்படியும் இந்த இடத்துக்காக அந்த வீடு இருக்குது. விஜயினுடைய மனைவி சங்கீதா அவர்கள் சிறிய வயதிலே அவர்கள் இந்தியாவுக்கு சென்றதால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த வீடுகள் தெரியலை. இது வந்து அந்த விஜயினுடைய மாமனாருடைய தம்பி என்ற வீடாம். அந்த ஊர் மக்கள்லாம் சொல்லிச்சு, நம்ம எங்களுக்கும் தெரியாது. நான் பைக்கை நிப்பாட்டிட்டு காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு திரும்ப காட்டுறேன் அந்த இடத்தையும். தளபதி விஜயினுடைய மாமனார் பெயர் வந்து சொர்ணலிங்கம். அவங்களோட சகோதரர் தான் இந்த வீட்டில் இருந்தவங்க, வேலுப்பிள்ளை என்றவங்க. அவையில் வந்து 1983 இந்த பிரச்சனைக்கு இந்த வீடெல்லாம் வித்திட்டு கொழும்பு போய் செட்டில் ஆகி பிறகு வந்து லண்டனில் செட்டில் ஆகிட்டதாக சொல்லப்படுது. இந்த ஊர் மக்கள்லாம் அந்த கதையில் எங்களுக்கு சொல்லிச்சினம். இதுதான் அந்த வீடு. இங்கேயும் சங்கீதா அவர்கள் இருந்ததாக சொல்லப்படுது. விஜயினுடைய மனைவி சங்கீதா அவர்கள் இந்த வீட்டில் வந்து கொஞ்ச காலம் இருந்ததாகவும், ஆனால் அவர்களுக்கு ஒரு பூர்வீகமான ஒரு வீடு ஒன்று இருக்கதாகவும், அங்கே நிறைய காலம் இருந்ததாகவும் இந்த ஊர் மக்கள் தான் சொல்லிச்சினம். நிறைய பேருக்கு இந்த தகவல்கள் தெரியலை என்று அவர்கள் வந்து 1983 இவர்கள் வந்து லண்டன் புலம்பெயர்ந்ததால் நிறைய பேருக்கு இது தொடர்பான தகவல் தெரியலை. நாங்களும் கேட்டு கேட்டு தான் போக வேண்டியிருக்கு. ஊர் மக்கள் ஒருத்தட்டையும் அந்த இடங்கள் கேட்டு கேட்டு தான் போய்கொண்டிருக்கோம். அந்த காசிப்பெரன் வைரகோயில்னு சொல்லி ஒரு வைரகோயில் ஒன்று இருக்காம், அதுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய அந்த லேனுக்கான அவங்க சங்கீதா அவர்கள் இருந்ததாக, சிறு வயதில் அங்கே நிறைய நாட்கள் அங்கே இருந்ததாக சொல்லப்படுது. அந்த வீடை தான் உங்களுக்கு காட்டுறதுக்காக போய்கொண்டிருக்கேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. ஆக்களேரம் ரோட்டில் ஆக்களேரம் வந்தால் நாங்கள் கேட்கலாம், ஆனால் ஆக்கள் ஒருத்தையும் காணையில் ஆக்களேரம் வந்தால் கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி என்று. அந்த காசிப்பெரன் வைரகோயிலே கண்டுபிடிக்க முடியலை, அதில் இதில் யாரும் வரக்கூடிய ஆக்கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஐயருக்கு அந்த காசிப்பெரன் வைரகோயில் என்ன இருக்குது? அது போய் எடுத்துட்டு வந்தாங்க. இதுக்கு அந்த விஜயின் வைஃப் என்ன வீடு இருக்குன்னு சொல்லி நீங்கள் போய் இந்த இதான் திரும்ப கொஞ்சம் ஒழுங்கியால
இதில் ரோங்க வருது இங்கே 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 சைடில் திரும்பியூர் முடக்கு தாண்டி இன்னொரு முடக்கு தாண்டி அதில் போங்கோ அதில் பாய்க்கிற தினத்தின இரும்பு குமாரன் சொல்லி பாய்க்கிறது இரும்பு கடை இருக்குல்ல தெரியுமா அதுக்கு அளவு அதில் கேளுங்கோ அதுக்கு ஒரு வைரவரன் இருக்கு அதுக்கு அந்த அவன் கடை தினேசன் சொல்லி அவன் அருள்னு சொல்லி வாங்க இது செய்கிறாங்க மோட்டர் பைக் எதாவது செய்கிறவங்க என்னது இந்த வெகோ அதில் இந்த சைக்கிள் டிவிஎஸ் அதுக்கு ஒரு வைரவர் இருக்கு சரி கேட்டு பார்க்கலாம். உண்மையாக இந்த வீடை தேடி போய் நாங்கள் கலைஞ்சி போட்டோம். நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியலை. இப்போ ஒரு பக்கத்தில் கடையோ ஒன்று இருக்கு, அந்த கடையில் கேட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி அந்த அம்மாக்கா அது தெரியுதாண்டு. இந்த வீட்டைத்தான் முதல் சொன்னவே அதெல்லாம் பொய் வசந்தி. அது வந்து அது வேறு ஏற்ற வீடு வெளிநாட்டில் இருக்கணும். அது நாங்கள் பார்த்தோம் நாங்கள் இந்த வீட்டை. அதனால் அது சும்மா பொய் வசந்தியாக ஆக்களை பே காட்டுற வேலை நடக்குது. ஆனால் இதை விட எவ்வளோ சமூகத்தில் எவ்வளவோ வேலை செய்தவையே நடக்குது. வேலை செய்தவையால் எவ்வளவோ அர்ப்பணித்தவையெல்லாம் இருக்கத்தக்கதா. எங்கே ஒரு நடிகரை பாராட்டுற அளவுக்கு அவைய பாராட்டி இல்லையே. அவன் வீட்டை சும்மா அனாவசியம் பார்த்து வருங்கால பிள்ளைகளை வீணாக்கின ஒரு நடிகரையும் அதையும் இதையும் காட்டி. ஆனால் சமூக சேவை செய்ததுகள் எத்தனையோ கண்காணாமே ஏ போட்டுதுகள் இவ்வளோ பேர் இனம் தெரியாமையே இருக்குதுகள். கேமரா இன மரம் மாதிரி எவ்வளவோ மறைஞ்சிருக்குதுகள். இவ்வளோ சேவை செய்ததுகள் இப்போவும் சேவை செய்து கொண்டு இருக்குதுகள். அதை விட அந்த யுத்தத்தில் கால் கைச்சிலேருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமே அரைஞ்சி கொண்டு பிச்சு எடுத்து கொண்டு திரிக்குதுகள். அதுகளையெல்லாம் கவனிக்க இல்லை. இந்த மக்களுக்கு அதை தெரிய இல்லை. இது நடிகரையும் வேணும்னு சொல்லி சமூக சேவை என்றால் அவ்வளவோ சேவைகள் இருக்குது. அதுகளை இனம் கண்டு செய்யலாம். எத்தனையோ கால் கைகளந்து எத்தனையோ பெற்றோர் அனாதிகளாக திரிகிற இடத்துல புள்ளிகளெல்லாம் மெலைஞ்சு திரிக்குது. படித்த புள்ளிகளே படிப்புகளை படிக்க இல்லாத கஷ்டத்தில் திரிக்குதுகள். பணம் வேறு இதுகள் இல்லாமல். ஆனால் இப்போ என்னென்னா நடிகரை தேடித்தான் இங்கே திரிக்கணும். மற்றது வந்து விஜய இவ்வளவு இதோடு திரிகிறீர்கள். இவ்வளோ தமிழருக்கு விஜய இவ்வளவு உதவிகளை செய்திருக்கிறார். இந்த பாதிக்கப்பட்டதுகளுக்கு உதவிகள் செய்தால் அது பாராட்டுவோம் எத்தினோம். இந்த விஜயகாந்தே இவ்வளவோ சேவைகள் செய்து இதண்ட பிறகு இங்கே பாராட்டு தெரிவிக்க இல்லை, ஒரு இதுகள் செய்யலை. ஆனால் இது சும்மா ஒரு அனாவசியம் பார்த்தா சரி. விஜயன மனைவி இந்த ஈழத்தில் பிறந்தவ வேண்டாம். ஈழ மக்கள் இவ்வளவோ கஷ்டப்படுறேனும் அவைகளுக்கு உதவிகளை செய்யலாம் தானே. செய்தால் நாங்கள் பாராட்டுவோம். இந்தியாவில் நிறைய செய்கிறார். இந்தியாவில் என்ன ஈழத்தில் பிறந்த ஈழ வண்டேக்கு இங்கேயும் செய்யத்தானே வேணும். இங்கே ஈழத்தில் இவ்வளவோ பிரச்சனை நடக்குது பார்த்தா எங்கேத்தையோ இதை சரி. இந்தியா நடிகரை வேற போட்டிருக்கீங்க, அவன் வந்து இந்த போராட்டத்தில் என்ன செய்தவன் நிறுத்துறதுக்கு உண்ணாவிரத போராட்டம் எல்லாம் செஞ்சு அந்த காலத்தில் 2009 இல்லை அந்த காலத்தில் செய்தவன் இந்த ஒரு அடிக்க அழிச்சு விட்டேன். இங்கே வந்த உதவி செய்யத்தானே அது சரி. அவன் இங்கே வந்தா இங்கே இந்த இந்த பன்னியில எல்லாம் இந்த இவ்வளவோ பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்குது. அது ஒப்பனம் இல்லாமல் அதில் எல்லாமே ஒரு முன்னேற்ற வழி செய்தால் நாங்கள் உதவிட எத்தனையோ பாராட்டுகள் செய்வோம். யாழ்ப்பாணத்தில் வந்தால் இந்த பார்ப்பேன் நாங்களும் விஜயவாரா ரெண்டு குழந்தை வாரம் போடுறீர்கள் இவ்வளோ பிள்ளைகளை நல்லாக்கி போட்டு போயிடும் இவ்வளோ பிள்ளைகளுக்கு உதவி செய்யணுமன்றதை பார்ப்போம். தளபதி விஜயின் மாமனார் வீடை தேடி போனவங்களுக்கு நல்ல சிறப்பான சம்பவம் வந்து இடம்பெற்றுட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த அம்மா கேட்ட கேள்வி எல்லாமே சரியான கேள்வியெல்லாம் எங்களை கேட்டிருந்தாங்க. ஏன் இவ்வளோ பேர் இருக்கேக்க எத்தனையோ சாதனை படித்தாக்கள் எத்தனையோ உதவிகள் செஞ்சாக்கள் இருக்கேக்கே நீங்கள் இந்த விஜயின் வீடை தேடி திரியிறீங்கன்ட்டு அண்மைய நாட்களில் சில ஊடகங்களில் வந்து செய்திகள் வெளிவந்துருந்துச்சு. என்னென்று பார்த்தோம்னா தளபதி 68 திரைப்படத்துக்காக தளபதி விஜய் அவர்கள் இலங்கை வருவதாகவும் அதிலும் குறிப்பாக திருகோணமலை மற்றும் இலங்கையினுடைய போர்ட் சிட்டி என்று அழைக்கக்கூடிய அந்த இடத்திற்கு திரை ஷூட்டிங்குக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டுச்சு. திரைப்படம் எடுப்பதற்காக வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இது பற்றி நாங்கள் விசாரிக்க என்னென்றால் அந்த படக்குழுவும் படத்தினுடைய இயக்குனர் வெங்கட் பிரபுவும் தான் அந்த போர்ட் சிட்டிக்கு வந்து பார்த்ததாகவும் அந்த இடங்களை பார்த்து லொக்கேஷன் பார்த்துட்டு போனதாகவும் இன்னும் அந்த
முடிவுகள் இன்னும் ஃபைனல் செய்யப்படவில்லை, இறுதி செய்யப்பட்டு விரைவமாக விரையிலையான்னு இன்னும் அந்த முடிவுகள் அறிவிக்கப்படையிலேன்னு சொல்லப்படுது. அதுக்கிடையில் எங்களோட டியூட்டி பஸ் வந்து பலர் வந்து தளபதி விஜய் வந்து இலங்கை வர உள்ளதாகவும், தளபதி விஜய் வந்து யாழ்ப்பாணம் பெற உள்ளார், பிறகு தண்ட மாமனார் வீடை வந்து பார்க்க போகிறார் என்று நிறைய கதைகள் எல்லாம் கட்டியிருந்துச்சினம். அதுகளை இன்னும் உறுதிப்படுத்தப்படையில்லை. தொடர்ந்தும் காலொணி இணைஞ்சிருக்க நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுகளையும் கேட்டுக்கொண்டு போகலாம். ஒரு மாதிரி இடத்தை கண்டுபிடிச்சிடம், இந்த இந்த ஒழுங்கைக்கு தான் அந்த வீடு இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது தளபதியினுடைய மனைவி சங்கீதா அவர்களுடைய பூர்வீக வீடு இருக்கான்றதா சொல்லப்படுது. இதில் அவங்க பிறந்து வளர்ந்து எல்லாமே இங்கே தான் சொல்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் அப்படி தான் எங்களுக்கு அதை சொல்லிச்சினோம். பக்கத்தில் வந்துட்டோம், நடந்து தான் போகணும். ஏன்டா இது கொஞ்சம் மணல் ரோட், பைக்கில் போய் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க வழியாக நான் நடந்தே போய் காட்டுறேன். இதான் அந்த வீடு, வீடெல்லாம் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கணும். இப்போ தான் பெயிண்ட்டுகளெல்லாம் அடிபட்டு பெரிய அமர்க்கலமாக நடைபெறுது. ஒருவேளை விஜய் வரத்தான் போகிறாரோ டியூட்டி பஸ் சொன்ன மாதிரி. அந்த வீட்டுக்காரோட கேட்டால் தெரியும் என்ன மாதிரி, ஏன் இப்படி பெயிண்டெல்லாம் அடித்து பெரிய ஒரு ஏற்பாடு நடைபெறுதுண்டு. ஏன்னா இந்த வீட்டுக்காரர் இருக்கக்கூடிய அங்கே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அக்களம் விசேஷம் இருக்கோ தெரியா, அதனால பெயிண்டுகள் அடிச்சிருக்கணும் போதியா அந்த வீட்டுக்காரோட கேட்டு பார்க்கலாம். இதான அந்த வீடு, நான் கொஞ்சம் மேலால் காட்டுறேன் பாருங்க. முதல் இந்த வேறு யூடியூப் சேனல் வழியை பார்த்துருந்தீங்க என்ன தெரிஞ்சிருக்கு, இந்த பெயிண்டெல்லாம் அடிக்கல, இப்போ தான் பெயிண்டெல்லாம் அடிச்சிருக்கு. வீட்டுக்காரரோட கழிச்சு பார்க்கலாம் என்னென்ன மாதிரி உண்மையாக தளபதி வரப்போகிறாரா, ஏன் இந்த பெயிண்டெல்லாம் அடிக்கிறீங்க என்று கேட்டு பார்க்கலாம். இப்போ நாங்கள் அந்த வீட்டுக்காரோட கழிச்சிருந்தோம். அவர்கள் சொல்லிச்சினோம் என்னென்னா, விஜயனுடைய மாமனார் வந்து விற்றுட்டு போனதாகவும், பிறகு அதை இன்னொரு ஆள் வாங்கி அதுக்கு பிறகு நாங்கள் ட்ரெண்டு ஓனர் மாறின பிறகு தான் தாங்கள் வந்திருக்கிறதாக சொல்லப்படுது. இது தங்களுடைய சொந்த வீடு என்றும் சொல்லப்படுது. இந்த காணொலி பார்க்க உங்களை விளங்கியிருக்கும், யாழ்ப்பாணத்தில் வந்து தளபதியினுடைய மாமனார் வீடு வந்து இப்போ இல்லை, அவர்கள் வந்து தங்களுடைய வீடுகளை விற்றுட்டு போயிட்டனும். அதுக்கு பிறகு ரெண்டு தலைமுறைக்கு பிறகு வந்துட்டின மக்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும். இனியும் இந்த சில ஊடகங்களில் வழிவர செய்திகளை நம்பாதீங்க. ஏன்னா தளபதி இங்கே இந்த வீட்டுக்கு வருவார், சித்தங்களில் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியினுடைய பூர்வீக வீட்டுக்கு வருவார் என்ற செய்திகள் எல்லாத்தையும் நீ நம்பாதீங்க. ஏன்னா அந்த அங்கே இருக்க மக்களுக்கே தெரியாது இப்படி ஒரு வீடு இருக்குன்ட்டு. இது ஒரு தவறான செய்தி தான். தளபதி வந்து ஷூட்டிங்குக்காக ஸ்ரீலங்கா வரலாம், ஆனால் எனக்கு தெரிஞ்சு யாழ்ப்பாணம் வருவாரோ வந்து தெரியலை. யாழ்ப்பாணம் வந்து அந்த அம்மா சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சில உதவிகளை செய்தான் எல்லாம். ஏன்னா தளபதி அவர்கள் வந்து இந்தியாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய மக்களுக்கு தண்ட உதவிகளை செய்து வர்றார். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்கும் ஒரு சில உதவிகளை செஞ்சால் நல்லம். தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சொல்லுங்கள். இது போன்ற பல காணொலிகள் உங்களுக்கு தரதுக்காக காத்திருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.